நான் எல்லாமே படம் உதினி இது அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, படமே சூப்பராக இருந்தா நல்ல படம்னா. இப்போ வந்து ட்விஸ்ட்லாம் வந்து பழைய படம் மாரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருண்ணா அவரு. படம் நல்லா இருக்குண்ணா, படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. ட்விஸ்ட்டு தான் இப்போ அவர்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக வந்த படமே நல்லா இருக்குண்ணா. உதயநிதி ஸோ அப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓவராலாக ஆக்டிங் வைஸ் யாரையுமே குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, அதுதான் படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே. யாரையும் நம்பாதீங்கிறத படத்துடைய கான்செப்டே, அதுதான் கண்ணை நம்பாதே. நிறைய பேர் உதயநிதி நம்புறாரு, நிறைய பேர் நேமாற்ற பண்ணுறாரு. அண்டு ட்விஸ்ட்டு நிறைய இடத்துல ரிவீல் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து லாஜிக் ஹோல் மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக ரிவீல் பண்ணியிருக்காரு டேரக்டர். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கல் டீம்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் ஒரு த்ரில்லர் படம் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது அப்படிங்க ஷோராக சொல்லிக்கலாம். ஸோ ஹீரோயினோட போர்ஷன் அண்ட் காமெடியன் சதீஷோட போர்ஷன் பெருசாக எல்லாத்தையுமே அவங்க கொடுத்த போர்ஷனாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலையுமே ஹீரோயினோட ரோல் கம்மியாக இருக்குது, சதீஷோட ரோல் கம்மியாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ண வைக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் நல்லா இருக்குது. படத்தில் மெசேஜ் வந்து நீ படம் பார்த்தா தான் தெரியாது. அது கர்ப்பிணி பெண்களை வச்சு அது நம்ம சொல்லக்கூடாது, ஸ்டோரி சொல்லக்கூடாது, படம் பார்த்தா தான் தெரியாது. மாஸ் இயல்பாக தான் நடிச்சிருக்காரு, ஆனால் மாசாக நடிச்சிருக்காரு. ட்விஸ்ட் வச்சிருக்கிறதுனால படம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. புரியல? பிரசன்னா ஸ்ரீகாந்த் அவங்க எல்லாருமே ஈவனாக கொடுத்துருக்காங்க ரோலு. எல்லாருமே பிரசன்னாவுடைய ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, ஸ்ரீகாந்துடைய ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, பூமிகா ரோலோ ஆக்டிங்காக எல்லாருமே வந்து இவங்க தான் அவங்க தான்ல எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. படம் உண்மையிலே ஸ்டோரி வந்து 100% உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒரு இப்போ 2022 பார்த்தீங்கன்னா கிளாமரு சாங்ஸு ஃபைட்டு அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டோரி பண்ணியிருக்காங்க படத்தில். உண்மையிலே கண்ணை நம்பாதேன்றது கண்ணை நம்பக்கூடாதுன்ற மாரி இருக்காங்க. உதயநிதி வந்து இப்போது ஒரு வந்து மினிஸ்டர் லெவலில் இருக்கார். அப்படி இருக்கும்போது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இதுவெலாம் காட்டலை. நானும் ஒரு ஆக்டிங் தான், ஆக்டர் தான்ன்றதை கண்டிப்பாக காமிச்சிருக்கேன். இல்லை நடிக்கலாம், எல்லாருமே நடிக்கும்போது அவர் வந்து ஒரு நடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு இன்னும் முன்னேறி வரும்போது நல்லா ஆக்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம்சி எஸ் மாரி போட்டிருக்காரு. உண்மையிலே ஒரு 4-5 படம் பண்ண மாரி இருக்குது. ஆனால் புது டைரக்டர் மாரி தெரியல. டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக ஸ்டோரி நல்லாயிருக்கு. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா குற்றம் பண்ணனா அதுக்கு தான் தண்டனை கண்டிப்பாக கிடைக்குன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இளைஞர்களான நேரம் வந்து கண்ணை நம்பதே படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ நான் எல்லாருமே வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக வந்து சூப்பராக இருக்குது. கடைசி படத்துக்கு முன்னாடி படம் இதுதான், இன்னும் ஒரு படம் தான் வந்து அவரோடது வரப்போகிறது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து ஸோ ஆக்டிங்கில் வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஆக்டிங்கை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஆக்டிங் வேண்டாம், ஃபுல்ஃபில்லாக வந்து பொலிட்டிக்கலாக தான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலில் போகிறது நல்லா இருக்குது அப்படின்னாலும் ஸோ ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும்போது ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நல்லாவே இருக்குது. என்னடா கடைசி படம் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து படம் வந்து உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தோணும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே வந்து உங்களை டோட்டலாக வந்து எஜ் ஆஃப் த சீட்டில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நடக்கும், ஸோ அதை வந்து எண்டில் அதாவது கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீனில் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அப்படியே கொலாப்ஸாகவே மாறியிருக்கும் அந்த சீன் வந்து. அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்துன்னா ஃபைனலில் வந்து ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். ஸோ அந்த வாய்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ட்விஸ்ட்டு. ஸோ எல்லா ப்ராப்ளமும் ஓவர்ரா, இதெல்லாமே இப்போ இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது பார்ட் 2க்கான லீடாக அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து மாறன் வந்து ஒரு செம்மையாக வந்து பிச்சிட்டார். 1000 கண்கள் அப்படின்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு ஸோ இதுவும் வந்து அதோட லூப் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தார். அந்தன் வந்து பிரசன்னாவும் உதயநிதி சாரும் வந்து கம்பைனாக ரொட்டீனாக வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக போகிற மாதிரியான சீன்ஸ்லாம்
இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியை வந்து இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்குது. அந்த அந்த ஆத்மிகா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு ஹீரோயினாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. எதுக்கடா இப்போ வந்து நான் ஒரு படத்துலலாம் கேட்போம்ல ஹீரோயின்ட்டு, ஸோ இந்த படத்தில் அப்படி கேட்க முடியாது. இந்த ஹீரோயினால் தான் வந்து நிறைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து உதயநிதி சாருக்கு வந்து போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பூமிகா மேடம் வந்து ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேறு லெவலில். அவங்களுக்குமே வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ஒன்று வெயிட் பண்ணுறது. ஸோ எல்லோரும் படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தயவுசெய்து இந்த ஃபோன்லலாம் பார்த்து வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்களே வந்து உடச்சிக்காதீங்க. தேட்டரில் பார்த்தீங்கன்னா செம மாதம் இருக்கும். தேங்க்யூ.